வணக்கம் வணக்கம் மருத்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மாயா வந்து தன்னுடைய தவறுகளை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதேபோல் தெரிக்க விட்ட விசித்ரா, அர்ச்சனா அண்ட் நம்ம தினேஷ், இது என்ன நடந்தது? ஏன் வந்து இந்த எபிசோடு இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்ததுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி யார் யாரை வந்து சின்ன வீட்டுக்கு காமிச்சாங்க, அதாவது ஸ்மால் ஹவுஸ் காமிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ், மணி, ரவீனா மற்றும் கூல் சுரேஷ் இவங்களெல்லாம் அமுச்சு விட்டாங்க. ஸோ நாமினேஷன் ப்ராசஸில் ஒரு மாதிரி தான் நடந்துச்சு. அதாவது பெருசாக, அதாவது நாமினேஷனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ஒரு உத்தரவை போட்டார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக பிளான் பண்ணி யாரையும் அடிக்க முடியல. அதனால் விசித்ராவுக்கு ஒரு 6 ஓட்டு, தினேஷ் 6 ஓட்டு, அர்ச்சனாவுக்கு ஒரு 6 ஓட்டு, ஸோ மீதி இருக்கிற 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க பேர் என்ன, பூர்ணிமா, ஐஷு அண்டு ஆர்ஜே பிராவோ, ஸோ இந்த மூணு பேர் நாமினேட் செய்யப்பட்டார்கள். அந்த நாமினேட் செய்யப்பட்டதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது ரெட் கார்டு கொடுத்ததை வந்து இது பண்ணாங்க, உமன் கார்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த காரணங்கள் வந்து பிக் பாஸ் சொல்லி தான் இந்த 3 பேரையும் நாமினேட் பண்ணார். அதை பூர்ணிமா, ஐஷு அண்ட் ஆர்ஜே பிராவோ. ஸோ இதில் யார் யாரை சொன்னது, விசித்ரா சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மாயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினார்கள். அது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை, எப்படி நீங்கள் சொல்லலாம் ரெட் கார்டுக்காக தான், இது உமன் என்னது உமன் பவர் தான், சாரி உமன் கார்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை நீங்கள் சொல்லவே இல்லையே கிட்ட அப்படின்னு சொல்லி விசித்ரா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதில் அர்ச்சனாவும் சேர்ந்துக்கிறாங்க. என்ன அர்ச்சனா என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நபர், ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், பிரதீப் என்ற ஒரு நபர், அந்த பிரதீப் என்ற ஒரு தனி நபருடைய ஆட்டத்தை கேவலப்படுத்துறீங்க, அவன் அந்த மனுஷனோட எதிர்காலத்தை அழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அர்ச்சனா வந்து குற்றச்சாட்டாக சொன்னாங்க. பயங்கரமாக தெருக்க விட்டாங்க இன்னைக்கு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே சண்டையாக தான் இருந்தது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசித்ரா, ஒரு பக்கம் தினேஷ், ஒரு பக்கம் அர்ச்சனா, 3 பேரே கார்னர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் தெருக்க விட்டாங்க அர்ச்சனா. அர்ச்சனாலாம் அது ஜோவிகா வந்து ஷிட் அப்படின்னது அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழில் சொன்னால் அந்த வார்த்தை மிக கடுமையாக எதிர்க்கப்படும். அதனால் ஆங்கிலம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நாகரிகத்தை கொண்டு கற்றுக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அது கூட இவர் பிரதீப் அடிக்கடி சொல்வார், நான் வந்து தமிழில் திட்டுறேன், ஆனால் அவங்க கேவலமாக, இதை விட கேவலமான வார்த்தைகளில் ஆங்கிலத்தை திட்டுறாங்க, அதனால் அவங்க திட்டுறது பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார், பிரதீப் சொன்னார். அந்த மாதிரி தான் திட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த உமன் கார்டை யூஸ் பண்ணது வந்து தவறாக வந்து மக்கள்கிட்ட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாயாவும் பூர்ணிமாவும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். தினேஷ் தான் அடி அடி நடித்தார், ஏமா நீங்கள் அவன் தப்பு தப்பாக பேசுகிறான்னு சொன்னீங்க, நிக்சன் கிட்ட நீ வந்து அந்த பெருக்கி கூட்டும்போது என்ன பண்ண, அவன் வந்து மாஸ்க் தான் நல்லாயிருக்கும் டஸ்ட்டு படிது அப்படின்னு சொல்லும்போது இதை வேணால் யூஸ் பண்ணுறேன்னு ஜட்டியோ இல்லை வேறு எதையும் ஒன்று காமிச்சிங்க இல்லையா, காமிச்சிட்டு இங்கே உங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டீங்க, அது வெளியில் தெரிஞ்சது தெரியுமா அப்படின்னு மாயாவுக்கும் பூர்வமாவுக்கும் ஷாக், ஐயோ இதெல்லாம் வெளில தெரிஞ்சிருக்கா, அப்படி மக்கள் தவறாக பார்த்துருக்காங்களா, அதெல்லாம் வேறங்க அதெல்லாம் அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. மாயா தன்னுடைய தவறுகளை முழுக்க முழுக்க மறைக்க முயற்சிக்கிற மாயா, நம்ம அவங்க பண்ணாலும் தப்பு கிடையாது, மாமியார் உடைச்சா மண் கூடம், மருமக உடைச்சா பொன் கூடம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் தவறு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, விடுங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி அதை மறைக்க பார்க்குறாரு மாயா. அதே போல் இந்த உமன் கார்டை தப்பாக யூஸ் பண்ணிட்டோமோங்கிற ஒரு என்ன சொல்றது, இதை தான் மறைக்கிறது இவங்க அப்படி பயங்கரமாக எகிறாங்க. இந்த டீ போட்டே ஆகணும் அப்படின்னு ஒத்த வேலை நிற்கிறாங்க, காலையில் அவங்க டீ போட முடியாது நிற்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஷாப்பிங் போன பில் எனக்கு வேணும், அது கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து பார்க்க முடியும்னு தினேஷ் ஒரு பக்கம் சண்டை. இல்லை இல்லை அதெல்லாம் காட்ட முடியாது, நீங்கள் டீ போடுங்க, விசித்ராமா டீ போடுங்க, யாரும் போட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டே இருந்தது. அதேபோல் நிக்சனை பற்றி சொன்ன உடனே நிக்சன் ஐஷு பற்றி இவங்க சொன்னாங்க, ஐஷு சாரி அர்ச்சனா சொன்னாங்க எனக்கு ஐஷுவை பற்றி. அப்போது ஐஷு வந்து நீங்கள் பார்த்தீங்களா நிக்சன் வந்து ஏங்க ஐஷு பற்றி தப்பாக சொன்னார் பிரதீப்னு சொன்னீங்க, அது நீங்கள் நேரடியாக போய் சண்டை போட்டிங்களா அவர்கிட்ட அப்படின்னா, நான் சண்டை போட்டது நீங்கள் பார்த்தீங்களா, என்கிட்ட என்ன கேட்டுருக்கணும், நீங்கள் அவர் சண்டை போட்டிருக்கலாம்னு கேட்குறோம்ல, அதனால சண்டை போட்டிங்களான்னு கேட்குறீங்க, கேள்வியோட கேட்குறீங்க அப்படின்னு நிக்சன் ஒரு மாதிரி இது பண்ணார். ஆனால் உண்மையிலேயே அவர் பெருசாக எதுவும் கேட்டுக்கல. நிக்சன் வந்து பிரதீப் அதை பற்றி கேட்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாயாவை பற்றி அர்ச்சனா பேசியது,
அவ்வளோ ஃபேக்காக ஆடிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன கேப்டன்னா வந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தெருக்க விட்டாங்க இன்னைக்கு பயங்கரமாக. அதே போல அர்ச்சனா அர்ச்சனா மாதிரியே விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு உரிமை குரல் எழுப்புறீங்க, நானும் ஒரு வீட்டில் சீனியர் பெண்ணு தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன், என்னை வந்து ஒரு வார்த்தை கேட்டீங்களா, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணுச்சா? ஏன் தோணலை? ரவினா கிட்ட கேட்குறாங்கம்மா, நான் இங்கே தானே இருந்தேன், என்னை கூப்பிட்டு சொல்லி எனக்கே தெரியாதுங்க, இன்னைக்கு நேற்று நைட் அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு தான் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் சொன்னாங்க என்கிட்ட அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இது எல்லாமே விசித்ரா, அந்த அர்ச்சனா, அந்த அன்னபாரதி இவங்களுக்கெல்லாம் தெரியாமலே பார்த்துக்கிட்டாங்க. உரிமை கொண்ட எல்லா பெண்களுமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? ஆனால் விசித்ரா கிட்ட சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிரதீப்பை வச்சு ஏதாவது கன்வின்ஸ் பண்ண முயற்சிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சது தான் மாயாவுடைய தவறு. ஏன்னா அந்த தவறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ தவறுகளை மறைக்கிற முயற்சியில் இன்னமும் மாயா ஈடுபட்டே கொண்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து பெருசாக அவங்கள போய் கன்ஃபியூஸ் பண்ணி அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அப்படிலாம் பண்ண போகிறது. ஆனால் மாயா அட்டர் வேஸ்ட். ஏன்னா இந்த வாரம் வெளியேறப்போகுது பூர்ணிமாவும் அது ஐஷுவோ தான் செம இடி. ஐஷுவை விட பூர்ணிமா வெளியேறினால் அப்படியே மரண அடியாக இருக்கும் மாயாவுக்கு. அப்போ அடுத்த வாரம் நம்ம தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெண்டு வாரம் கேப்டனாக இருந்திருக்காங்க பூர்ணிமா, கவனிங்க, ரெண்டு வாரமாக கேப்டனாக இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பூர்ணிமாலாம் டைட்டில் வின்னர் அப்படின்னு யாரும் சொன்னாங்க, அவங்க கமெண்ட்லாம் போட்டாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழகுதானே தெரியல, டேய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அநியாயம் பண்ணுறீங்களாடா நீங்கள். அதாவது நான் வந்து அவ்வளோ ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சு யார் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிரதீப் வந்து டைட்டில் வின்னர்னு சொன்னேன். ஆனால் நான் ஒரு மூணு காரணங்கள் சொன்னேன். என்ன காரணங்கள்னா, அதாவது அவர் வந்து ரெட் கார்டை வாங்கிட்டு வீட்டை விட்டு போகக்கூடாது, அது இந்த மாதிரி தவறுகள் எதுவும் அவர் செய்யக்கூடாது. ரெண்டாவது மெடிக்கல் காரணமாக, மெடிக்கல் ரீசன் காரணமாக அவர் வெளியேறக்கூடாது. அதே போல் கடைசி வாரத்தில் சூர்கேஸ் எடுத்து வெளில போயிடக்கூடாது, மேடை ஏறார் அப்படின்னா அவர் தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொன்னேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ரெட் கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து விசித்ரா பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு அவன் நினப்பாகவே இருக்கு, காலைல 5:30 மணிக்கெலாம் வந்து என்கிட்ட டீ கேட்பானே அப்படின்னா காலையில் எழுந்து உட்காந்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க விசித்ரா. அதாவது ஒரு தனி மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக சங்கடப்படுத்துங்க. ஏன்னா அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டே நீங்களாம் சொல்கிறீங்க, அவன் ஏதோ இதை பேசினா அதை பேசினாங்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து சரிப்பா யாருக்கிட்ட அவன் தப்பாக நடந்துட்டான் சொல்லுங்க அப்படின்னு நிக்சன் சொல்கிறாரு ஐஷு கிட்ட அப்படின்னா. ஐஷு அப்படியாம்மா, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஆனால் அப்படிதான் அப்படிங்கிறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. மாயா உங்ககிட்ட தப்பாக நடந்துட்டா கிடையாது, பூர்ணிமா உங்ககிட்ட தப்பான கிடையாது, ஜோவிகா அவங்ககிட்ட கிடையாது, ரவீனா கிட்ட அந்த வார்த்தைகள் அந்த ஆய் போனது வந்து வாயில வாங்கிப்பியா, அந்த மாதிரி ஏதோ சில வார்த்தைகள் வந்து ஜாலியாக சொன்ன வார்த்தைகளை ரொம்ப டென்ஷன் ஆக்கி, அதே போல் அந்த பாத்ரூம் கதவை திறந்து வச்சுட்டு போனாரு அப்படிங்கிறதும் வந்து மணியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய தவறை சுட்டி காட்டுகிறதுக்கு போதுமான அளவு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் உமன் கார்டு அப்படிங்கிறத வச்சு எல்லா உரிமை குரல் எழுப்பினாங்க இல்லையா. அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பிரதீப்பை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. அதாவது நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய மனிதராக கமல்ஹாசன் அவர்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல கொஞ்சம் சோடை போய் விட்டார் அப்படிங்கிறது. நான் கூட கொஞ்சம் நேற்று கோபமா கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன், எனக்கு சங்கடமாக அந்த வயசான மனுஷன் அவர் போய் ஏன் அப்படி பண்ணோம், அது இன்று பிறந்த நாள், கமல்ஹாசன் அவர்கள் என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து தமிழ்நாட்டின் அந்த சினிமா துறைக்கு வந்து நிறைய பாடுபடணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனால் அவருடைய அந்த தருணங்களை அவர் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீங்க இந்த பிக் பாஸ்ல கூட ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சாய்ஸ் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது, மன்னிப்பு அப்படிங்கிறத ஒரு எல்லோ கார்டை கொடுங்க, இல்லை அவனுக்கு வான் பண்ணுங்க, கடுமையாக வான் பண்ணுங்க, இன்னொரு முறை நீ இப்படி நடந்து கொண்டால் உன்னை நாங்கள் தூக்கி அடிச்சிருவோம், ரெக்கார்டு கொடுத்துருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்கணும். அதையெல்லாம் விடுத்து உடனே நேரடியாக ரெட் கார்டு கொடுங்க, அதுவும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி பண்ணீங்க. இல்லை கடந்த முறை அசீம் அவர்களுக்கு கொடுத்தீங்க, ஆனால் அவர் வெளில அமிச்சிங்களா அனுப்பல, 11 பேர் ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் 11 பேர் 12 பேர் ரெட் கார்டு கொடுத்தாங்க, அவர் வெளில அமிச்சிங்களா அனுப்பல, அப்புறம் எப்படி இன்னைக்கு போக மாட்டோம் அதை செய்கிறீங்க? இந்த கேள்வி தான் எனக்கு கமல்ஹாசன் அவர்கள் மீது வந்தது. ஒரு விஷயத்துல நீங்க தெளிவுபடுத்த வேண்டும்ங்க, தெளிவே படுத்தல நீங்க, அப்படி ஒரு தவறை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதற்கு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள், மீண்டும் சந்திப்போம். ஸோ லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.